ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதேர் உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீன தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 3 அத்தியாயம் 9 பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள் என்னும் தலைப்பில் பதம் 39. பிரீத்தோ அகம் அஸ்துபத்ரம் தே லோகானாம் விஜய இச்சையா யத் அஸ்தௌ ஷீர் குணமயம் நிர்குணம் ம அனுவர்ணயன். வேர்ட் பை வேர்ட் மீனிங். பிரீத்தக மகிழ்ச்சியடைதல், அகம் எனது, அஸ்து அவ்வாறே ஆகட்டும், பத்ரம் அனைத்து வரங்களும், தே உமக்கு, லோகானாம் உலகங்களின், விஜய புகழ்வதற்காக, இச்சையா உமது இச்சையினால், யத் எதை, அஸ்தௌஷீக நீர் பிரார்த்தித்தது, குணமயம் உன்னத குணங்கள் எல்லாவற்றையும் பற்றிய விளக்கம், நிர்குணம் அனைத்து பௌதீக குணங்களிலிருந்தும் நான் விடுதலை பெற்றிருந்த போதிலும், மா எனது அனுவர்ணயன் அழகான விளக்கம். டிரான்ஸ்லேஷன். உலகவாதிகளுக்கு லோகாயதமாக தோன்றும் எனது உன்னத குணங்களின் மூலம் நீர் என்னை விளக்கியது கண்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உமது செயல்களினால் அனைத்து உலகங்களிலும் நான் புகழப்பட வேண்டும் என்னும் உமது விருப்பத்திற்கு எனது எல்லா ஆசிகளும் உரியதாகட்டும். பர்பட் பை ஷில பிரபா ஜெய். ஷில பிரபா. பிரம்மதேவரை போன்ற தூய பக்தரோ அல்லது அவரது சீட பரம்பரையில் வந்த பக்தரோ பகவானின் புகழானது இந்த பிரபஞ்சம் முழுவதுமான எல்லா உலகங்களிலும் எல்லா உயிர்களிடத்தும் பரவ வேண்டும் என்றே எப்போதும் விரும்புகிறார்கள். அந்த பக்தனின் அந்த விருப்பமானது பகவானது ஆசியினை எப்போதும் கொண்டிருக்கிறது. மாயாவாதி சில வேளைகளில் பௌதீக நன்மைகளின் உருவமாக முழுமுதற் கடவுளான நாராயணரை கருதி அவரது கருணையினை வேண்டி வழிபடுகிறான். ஆனால் இதுபோன்ற பிரார்த்தனைகள் பகவானை திருப்திப்படுத்துவதில்லை. ஏனென்றால் அவன் பகவானுடைய உண்மையான உன்னத குணங்களை புகழ்வதில்லை என்பதே காரணமாகும். உயிர்கள் எல்லோரிடத்தும் பகவான் மிகவும் அன்புடையவராக விளங்கிய போதிலும் தமது தூய பக்தர்களிடம் அளவு கடந்த அன்புடையவராக பகவான் இருக்கிறார். குணமயம் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் வார்த்தை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஏனென்றால் அது பகவான் கொண்டிருக்கும் மனவாசகம் கடந்த குணங்களை குறிப்பிடுகிறது. பதம் 40. யா ஏதேன புமான் நித்யம் ஸ்துத்வா ஸ்தோத்ரேன மாம் பஜேத் தஷ்யாசு சம்ப்ரசிதேயம் சர்வகாம வரேஸ்வரஹ. வேர்ட் பை வேர்ட் மீனிங். யாக எவரும், ஏதேன இவ்வாறு, புமான் மனிதன், நித்யம் தொடர்ந்து, ஸ்துத்வா பிரார்த்தனை, ஸ்தோத்ரேன ஸ்தோத்திரங்களினால், மாம் என்னை, பஜேத் வழிபடலாம், தஷ்ய அவனது, ஆசு மிக விரைவில், சம்ப்ரசிதேயம் நான் நிறைவேற்றுவேன், சர்வ அனைத்து காம விருப்பங்கள், வர ஈஸ்வரக எல்லா வரங்களும் தரும் பகவான். டிரான்ஸ்லேஷன். பிரம்மதேவரை போல எந்த ஒரு மனிதனும் என்னை வணங்கினால் நான் அவனது அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவேன். நானே அனைத்து வரங்களுக்கும் தலைமை ஆவேன். பர்பட் பை ஷில பிரபா ஜெய். ஷில பிரபா. தனது புலன் நுகர்ச்சியை நிறைவேற்ற விரும்பும் எந்த ஒரு மனிதனாலும் பிரம்மதேவர் செய்த பிரார்த்தனையை எளிதாக செய்துவிட முடியாது. பகவானை அவருக்குரிய பக்தி தொண்டின் மூலம் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவனால் மட்டுமே அந்த பிரார்த்தனைகளை செய்ய முடியும். பகவான் உன்னத அன்பு தொண்டுடன் தொடர்புடைய அனைத்து விருப்பங்களையும் நிச்சயம் நிறைவேற்றுவார்.
ஆனால் பக்தரல்லாதவர்கள் அவரை மிகச்சிறந்த முறையில் பிரார்த்தித்தாலும் அவர்களின் சபல எண்ணங்களை அவர் ஒரு நாளும் நிறைவேற்ற மாட்டார். பதம் 41. பூர்த்தேன தபசா யஜ்ஞைர் தானைர் யோக சமாதினா ராத்தம் நீக ஸ்ரேயசம் பும்சாம் மத் பிரீதிஸ்தத்வவின் மதம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். பூர்த்தேன மரபு வழியில் வரும் நற்செயல்களினால், தபசா தவங்களினால், யக்ஞைக வேள்விகளினால், தானைக தானங்களினால், யோக யோகத்தினால், சமாதினா சமாதி நிலையினால், ராத்தம் வெற்றி, நிஹ்ஸ்ரேயசம் இறுதியில் நன்மையளிப்பவர், பும்சாம் மனித இனத்தின், மத் எனது, பிரீத்திகி திருப்தி, தத்வவித் தேர்ந்த உன்னதமானவர், மதம் கருத்து. டிரான்ஸ்லேஷன்: மரபு வழியே செய்யப்பட்டு வரும் நற்செயல்களின் இறுதி லட்சியம் தவங்கள், வேள்விகள், தானங்கள், யோகங்கள் மற்றும் சமாதி நிலைகள் எல்லாம் எனது திருப்திக்காக தொழுது செய்யப்படுபவன என்பது தேர்ந்த ஞானிகளின் கருத்தாகும். பர்பட் பை ஷில பிரபாத், ஜெய் ஷில பிரபாத். மனித சமுதாயத்தில் மரபு வழியாக செய்யப்படும் புண்ணிய செயல்கள் அநேகம் உள்ளன. அவை பொதுநல பண்பு, வள்ளல் தன்மை, தேசியம், சர்வதேசியம், தானம், வேள்வி, தவம் மற்றும் சமாதி நிலையில் தியானித்தல் போன்றவையாகும். இவை அனைத்தும் முழுமுதற் கடவுளின் திருப்திக்கு இட்டு செல்லும் பொழுது மட்டுமே முற்றிலும் நமக்கு பயன் தரக்கூடியவை ஆகும். எந்த செயலின் நிறைவும் அது எதுவாக இருந்தாலும், அதாவது சமூக, அரசியல், சமயம் அல்லது பொதுச்சேவை போன்ற எதுவாக இருந்தாலும், பரமபுருஷ பகவானை திருப்திப்படுத்துபவையாக அவை இருத்தல் வேண்டும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பக்தன் இந்த வெற்றி ரகசியத்தினை நன்கு அறிந்தவன் ஆவான். குருக்ஷேத்திரத்தில் அர்ஜுனனால் இது நிரூபிக்கப்பட்டது. வன்முறையில் பற்றில்லாத அர்ஜுனன் தனது உறவினர்களுடன் போரிட முதலில் விரும்பவில்லை. ஆனால் போரை விரும்பி கிருஷ்ணரே அதற்கான ஏற்பாடுகளை குருக்ஷேத்திரத்தில் செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டவுடன் அர்ஜுனன் தனது சுய திருப்தியை விட்டுவிட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் திருப்திக்காக யுத்தம் செய்தான். இதுதான் அறிவுடையவர்கள் எடுக்கும் சரியான முடிவாகும். ஒருவனது கவனம் அவனது செயல்களின் மூலம் பகவானை திருப்திப்படுத்துவதாகவே இருத்தல் வேண்டும். அது எப்படிப்பட்ட செயலாயினும் அந்த செயலினால் பகவான் திருப்தியடைகிறார் என்றால் அது வெற்றியை தரும். அவ்வாறு இல்லையென்றால் அது கால விரயமாகவே கருதப்படும். இதுதான் அனைத்து வேள்விகள், தவம், துறவு, யோக சமாதி மற்றும் பிற நல்ல புனித செயல்களின் அளவுகோலாக கருதப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 3 அத்தியாயம் 9 பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள் என்னும் தலைப்பில் பதங்கள் 39, 40, 41 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.